ஹலோ அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே யூடியூபர் மதன் கௌரியை தெரிஞ்சிருக்கோம். அண்ட் அவருக்கு பார்த்திங்கன்னா போன வருஷம் மார்ச்சில் பார்த்திங்கன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சிது. அண்ட் யாருக்குமே தெரியாமல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபை பெருசாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. அண்ட் ஒய்ஃப்காக பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீடியோ சாங்காக பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு மேரேஜ் ஃபோட்டோஸையும் பார்த்திங்கன்னா டிலீட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஹோம் டூர் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவர் தங்கச்சிக்கு டாக்டருக்கு படிக்கிறா அப்படின்னு அவங்க தங்கச்சியோட ரூமை காட்டினாங்க. அண்ட் அம்மாவை பற்றி பேசினாங்க, ஆனால் ஒய்ஃபை பற்றி பேசவே இல்லை. வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்லுங்கள், அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மதன் கௌரி பார்த்திங்கன்னா எந்த ரிப்ளையும் சொல்லலை. அவரோட ரீசன்ஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் கடினமாக கீழே விழலாம், வலிக்கலாம், தனியாக அழுவலாம், யாரோ ஒருத்தர் எனக்கு துரோகம் செய்யலாம், என்னோடய மனசு உடஞ்சி போகலாம், ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் சரியாக தெரியும், நான் எழுந்து நின்று திரும்பவும் ஒரு தடவை சண்டை போடுவேன், எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை தடவை நான் திரும்பி எழுந்திரிச்சு சண்டை போடுவேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை எல்லாத்தையும் பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மதன் கௌரி அவரோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மனசு சரியில்லாமல் இமாலயாவுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹோம் டூர் வீடியோவில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேசியிருப்பார், அதையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் மதன் கௌரி அவரோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் மதன் கௌரியே இதுக்கான சரியான விளக்கத்தை கொடுத்தா தான் எல்லாருக்குமே உண்மை என்னன்னு தெரியும். அண்ட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.